மக்களே வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீமதியான் பாரதி. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்மளோட மேட்ச் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே மேட்ச் டே தான், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலேஜ் முடிஞ்சிச்சு. என்ன பண்ண வண்டிட்டு? மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஓப்பனை சொல்ல போனதே கூட கவனிக்காமல் எல்லாம் இங்கே பிரதீப் வச்சு கலாய்க்கிறதுல மும்பரமாக இருந்தாங்க. ஸோ மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு மழை பெஞ்சு தண்ணியாக ஈரமாக இருந்ததுனால விக்கெட் ரொம்ப ஸ்லோ, அதனால் ரொம்ப நேரம் ஆடியும் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்னு வரல. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு விக்கெட்டை. நூறு ஓப்பனிங் அவுட்டே வந்துட்டாப்ல, ஒரு அஞ்சு ஓவரில் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாட் எங்கேயோ பிளான் பண்ணி ஆட போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டார் கேட்சில். ஸோ அதான் வந்துட்டு கேப்டன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு 7 ஓவருக்கு அப்புறமா வந்துட்டு பால் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த விட்டதை அந்தளவுக்கு அடித்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். பால் வந்துட்டு அவுட்ஃபீல்டு ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால டேமேஜ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஈரமாகவும் பனி இருந்ததுனால தான் விக்கெட் ரொம்ப ஸ்லோ. ஸோ அடுத்தடுத்து எல்லாம் பேட் கட்டி ரெடி ஆகிட்டுருந்தாங்க, ஏன்னா கொஞ்சம் டக்கு டக்குனு ஏர்லி விக்கெட் சொல்லுக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோ விக்கெட்னால ஓடிதான் ரன் எடுக்கணும். பெரிய ஷாட்ஸ் போனாலே வந்துட்டு விக்கெட் ஆயிடுது. அந்த மாதிரி தான் ஃபுல் மேட்சுமே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 130-150 அடித்தாலே பெருசு அப்படின்ற லெவலுக்கு தான் இன்னைக்கு விக்கெட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சு வெளியேறிட்டாங்க. நம்ம நினச்ச ரன் கூட அடிக்கலை. ஆக்சுவலாக வந்துட்டு 112 தான் அடிச்சிருந்தோம். அதிகபட்சமாக ஒரு 2 பேர் தான் 20+ அடிச்சிருந்தாங்க, மற்ற எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். பட் ஆனால் லோ ஸ்கோரிங் மேட்ச் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சேசிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டீமில் பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு நீ உள்ளே வந்திருந்தான் சொல்லி ஆல்ரெடி இருந்தேன். ஒரு பிரேக்குக்கு அப்புறமா ஒரு 1.5 மாதம் கழிச்சு உள்ளே வந்ததுனால டீம் ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி வின் பண்ணியாங்கன்னு அப்படின்ட்டு பண்ணிடுறேன். ஸோ லோ ஸ்கோரிங் மேட்ச்னால அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டம்தான். விக்கெட்டு அதே சேம் விக்கெட்டில் தான் ஆடினாங்கள, அதனால் ஸ்டார்டிங்கில் நம்மளும் ஒரு 4-5 கேட்ச் விட்டு ஒரு வழியாக அடித்து வின் பண்ணியாச்சு. ஸோ பவுலிங் வந்துட்டு எல்லாருமே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போட்டு மேட்ச் அப்படியே கையில் எடுத்துட்டாங்க. ராஜா பெஸ்ட் பேட்ஸ்மேன், 23 தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ அந்த அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு பேட்டிங் ஆட கஷ்டமாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பெஸ்ட் பவுலர் பாலாஜி ஒரு 4 விக்கெட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு செம்ம கம்பேக்காக இருந்துச்சு அவனுக்கு. வந்தோடனே மேனா பெஸ்ட் பவுலர் அதை வாங்கிட்டாப்பில், மேனா ஆஃப் த மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங்கை கொஞ்சம் ஆடி கொடுத்துருந்தேன் ஒரு 20 ரன்ஸ் கிட்ட. இதான் வந்துட்டு பேட்டிங் லிஸ்ட்டு, நீங்கள் பார்த்தீங்களேன்னு தெரியும் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மானகட்ட மைண்டை நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ஓவர் ஃபஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி வந்துருச்சு. அதுக்கப்புறமா மைண்டு சொல்லுது சிங்கிள் ஆடு அப்படின்ட்டு, ஆனால் மனசு சொல்லுது இந்த பவுலரை பிடிச்சாத்தே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. எப்பயுமே மனசு ஏற்றதை சொல்கிறது கேட்டோம்னாலே உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கிறோம், அந்த மாதிரி தான் மாட்டியாச்சு. ஸோ லாங் ரொம்ப ஒயிடாக இருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹெட் ஷாட்டுக்கு போனேன். பால் ரொம்ப நேரம் ஏரில் இருந்துச்சு. இங்கே பிச்சு ஸ்லோவாக இருந்ததுனால நம்ம நினச்சாலும் கனெக்ட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் மிஸ் டைம் ஆகி ஏரில் ரொம்ப நேரம் இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபீல்டர் வந்து பிடிச்சிட்டாப்புல, அந்த அளவுக்கு ஏரில் இருந்துச்சு நான் பார்த்துக்கோங்களே. ஸோ மற்றபடி ஒரு 2-20, 2-10. ஸோ இந்த ஸ்கோர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ஒரு 112 வந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் விக்கெட் வந்துட்டு இந்த மாதிரி மழை பெஞ்ச டைமில் எல்லாம் ஆடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆப்பனண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அவங்க சேஸ் பண்ண முடியல, நான் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதுதான் பவுலிங் ஃபேரு. ஸோ ஐயப்பன் 3 விக்கெட் எடுத்தாப்புல, பாலாஜி மேன் ஆஃப் த மேட்ச் பண்ணாலும் அவன் வந்து 4 விக்கெட்டு.
ஸோ நமக்கு ரெண்டு விக்கெட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர். ஸோ 3 ஓவர் போட்டு 10 ரன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆயிருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச்மாவே வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போட்டாச்சு. கண்ட்ரோலானா ஓரளவுக்கு எக்கனாமியாக போட்டாச்சு. இந்த மேட்ச் தான் 2 விக்கெட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான். அதுக்கப்புறமா ஒரு கேட்ச், வேறு ஒரு செம்ம கேட்ச். ஏன் செம்ம கேட்ச் நானே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் அது உண்மையிலே நல்லா கேட்ச் தான். ஏன்னா ஏரில் வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் எஜ் ஆகி மேலே ஏறிஞ்சு, அப்படியே ஏரில் போனாலே ஒரு மாதிரி வாபல் ஆகும். ஸோ நம்மளுக்கே வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோ ஆகும். கரெக்டாக நான் கேட்ச் பிடிக்கும்போது ஆப்போனட் டீம்லேருந்து விட்டுறேன் அப்படின்ற கத்துனாயில எனக்கே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் பால் கடியில் போனால் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் பால் கடியிலே வெயிட் பண்ணி அந்த கேட்சை எடுத்தாச்சு. ஸோ ஆப்போனன்ட் வந்துட்டு டோட்டலாக 97 அவ்வளோதான் அடிச்சிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு வின் பண்ணிட்டோம். 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க அவங்களே, நாங்களும் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணோம். பட் ஆனால் இந்த 112 அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஸோ எப்போவுமே வந்துட்டு லோ ஸ்கோரிங் மேட்சஸ் வந்து இப்படி தான் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மைண்ட் போட்டு ஆடலைன்னா மாட்டிக்கிற வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். 103 அடிச்சிருந்துருக்காங்க, 9 ரன்னில் வின் பண்ணிடுவோம்.